ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹாஷ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் வீடியோ. அந்த எம்ப்ராய்டிங் வந்து நம்ம ரெண்டு கலர் நான் எடுத்திருக்கேன், ஒரு டார்க் பிங்க்கும் ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நான் இந்த ஃப்ளவர் டிசைன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து நான் ஒவ்வொரு பெட்டலும் தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் அஞ்சு பெட்டல் போட்டிருக்கேன். இந்த பெட்டலில் வந்து நான் எப்படி லைன் போடுறேன்னு வாங்கி பாருங்கள். கிராஸ் கிராஸாக ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு கிராஸ் கிராஸாக லைன் போடுறேன். இது லைன் போட்டு அடுத்தது வந்து அடுத்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கிராஸ் கிராஸாக லைன் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கிராஸ் லைன் போட்டிருக்கோம்ல மேல் பகுதியில், அந்த பெட்டலோட ஒரு கார்னரில் கிராஸ் லைன் போட்டிருக்க இடத்துலேருந்து கீழேருந்து மேலே ஊசி எடுங்க. ஊசி எடுத்துட்டு இந்த லைன் போட்டிருக்க இடத்துல, அதாவது அந்த பெட்டல் லைன் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல பழையபடி ஊசியை கீழே எடுத்து அந்த லைனில் மேலே போட்டிருக்க லைனில் கால் இன்ச் தள்ளி பழையபடி மேலே எடுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு அந்த லைன் போட்டிருக்க கிராஸ் லைன் போட்டிருக்கிறதுல ஆப்போசிட் சைடு குத்தி இந்த மாதிரி எடுங்க. பாருங்க, ஒவ்வொரு பக்கமும் மாற்றி மாற்றி எடுங்க. இந்த மாதிரி இந்த கிராஸ் லைன் மட்டும் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து நம்ம அந்த லைன்லேயே குத்தணும். லைன்லேயே குத்தி கால் இன்ச் தள்ளி தள்ளி, ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கால் இன்ச்சு நீங்கள் கேப் விட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பெட்டில் சுற்றியே நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கிராஸ் கிராஸாக லைன் போடுறோம். இந்த சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காலேஜ் தள்ளி தள்ளி கிராஸ் லைன் போட்டு அந்த பெட்டர் ஃபுல்லாகவே முடிச்சிடுங்க. ஒரு பக்கம், அதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிராஸ் லைன் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் முடிச்சுட்டேன். அடுத்து வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி கிராஸ் லைன் போடணும். பாருங்க, நான் ஒரு பக்கம் அந்த பெட்டலோட ஒரு கார்னரில் ஆரம்பித்து மறு கார்னர் கீழே உள்ள பகுதியில் முடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து மறு கார்னர் மேலே உள்ள பகுதியில் இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு எப்படி குத்தி குத்தி நம்ம காலிஞ்சி தள்ளி தள்ளி ஒரு லைன் போட்டோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி காலிஞ்சி தள்ளி தள்ளி லைன் போடுங்க. அது கொஞ்சம் கிராஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பெட்டல் ஃபுல்லாகவே நான் கிராஸ் லைன் போட்டு தான் இந்த பெட்டலில் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அந்த பெட்டல்லேருந்தே ஒரு கார்னர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த கார்னரில் ஆரம்பிக்கும் போதே கிராஸ் லைனில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பக்கமுமே கிராஸாகவே கரெக்டாக வரும். பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸாக வந்த மாதிரி இருக்குது இந்த லைன் போடுறது. பாருங்கள், நம்ம ரெண்டுமே ஒரு சைடு கார்னரில் ஆரம்பித்து கீழ் பகுதியில் முடிச்சுட்டு அடுத்த சைடும் பெட்டலோட மேல் பகுதி கார்னரில் தான் கிராஸ் லைன் போட்டிருக்கோம். இப்படி போடும்போது ஒரு டைமண்ட் ஷேப்பில் பாக்ஸ் பாக்ஸாக இடையில எல்லாமே தெரியுது. நான் இப்போ அஞ்சு பெட்டில் வச்சு இந்த ஃப்ளவர் போட, நீங்க எத்தனை பெட்டில் வேணா வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளவரோட ஷேப் கூட நீங்க மாத்திக்கலாம். நான் உங்களுக்கு இது ஈஸியா இருக்குங்கிறதுனால இந்த பெட்டில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கார்னர்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா தெரியும் அப்படிங்கறதுனால பாருங்க, இந்த மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே இதே மாதிரி கிராஸ் லைன் போட்டு ஸ்விட்சு இந்த ஒரு பெட்டில் முடிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா பெட்டிலுமே நான் போட்டிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெட்டில் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் கிராஸ் லைன் போட்டே முடிச்சுட்டு கீழே குத்தி நாட் போட்டுருங்க. ஊசி கீழே எடுத்து அடுத்தது வந்து இதோட அவுட்லைன் வந்து நம்ம எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். உள்ளே ஃபினிஷ் பண்ணியாச்சு, வெளியில் வந்து அவுட்லைன் போட்டால் தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து நீட்டாக தெரியும். அதனால் வெளியில் அவுட்லைன் போடுறது பாருங்கள்.
கீழ இருந்து மேல ஊசி எடுத்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மேல இருந்து ஊசியை கீழே எடுங்க. கீழே எடுத்துட்டு அதே மாதிரி 1/4 இன்ச் தள்ளி ஊசி மேல எடுத்து, இது வந்து பேக் சைடு, பேக் சைடு 1/4 இன்ச் தள்ளி பழையபடி ஊசி கீழே எடுக்கணும். அந்த ஊசி மேல எடுத்ததுக்கு பின்னாடி 1/4 இன்ச் தள்ளி, 1/4 இன்ச் தள்ளினா ஃபர்ஸ்ட் இப்போ தையல் முடிஞ்ச இடமா இருக்கும் அது, பாருங்க இந்த மாதிரி எடுத்து பின்னாடி 1/4 இன்ச் எடுத்தீங்கன்னா முன்னாடி உள்ள ஊசில நூல் வருது இல்லையா, அந்த நூல்ல இருந்து முன்னாடி 1/4 இன்ச் தள்ளி நீங்க ஊசியை பழையபடி மேல எடுக்கணும் பாருங்க. இது பேர் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாவே போட்டு முடிங்க பாருங்க. ஊசியை மேல எடுத்து பேக் சைடு 1/4 இன்ச் தள்ளி குத்தி அந்த நூல் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி சைடு 1/4 இன்ச் தள்ளி ஊசியை மேல எடுங்க. நீங்க அப்படி குத்தும்போது பின்னாடி உள்ள தையல்ல இப்போ போடுற தையல் வந்து ஜாயிண்ட் ஆகும் பாருங்க. நீங்கள் பின்னாடி எடுக்கும் போ பின்னாடி கீழே ஊசி குத்தும் போது உங்களுக்கு முன்னாடி உள்ள தையல ஜாயிண்ட் ஆகும். பின்னாடி தையல ஜாயிண்ட் ஆகி அந்த நூல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊசியை வெளியில எடுங்க. இப்படி இந்த பெட்டல் ஃபுல்லாகவே அவுட்லைன் போட்டு முடிச்சிருங்க. நான் இதே டைப்ல இந்த பெட்டல் ஃபுல்லாகவே அவுட்லைன் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்க. நீங்க இது எவ்வளோ கேப் விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குத்தி எடுங்க. நம்ம இந்த மாதிரி எல்லா பெட்டலையுமே அவுட்லைன் போட்டு முடிச்சிருக்கோம். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. நம்ம எப்போதுமே டிசைன் போடும்போது லைன் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த லைனை சுற்றி நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. இந்த பெட்டல் ஃபுல்லாகவே நான் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கீழே போய் நாட் போட்டுடுறேன். அதே மாதிரி லீஃபும் அதே மாதிரி தான், இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நான் லீஃபும் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த லீஃப் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. லீஃபோட கார்னர் பகுதியில் நம்ம குத்தி ஊசியை மேலே எடுக்கணும். எடுத்து அந்த லீஃபோட ஒரு பக்கத்தில் இதே மாதிரி கிராஸ் லைன் போட்டு குத்திடுங்க பாருங்க. மேலேருந்து சைடில் கார்னரில் 1/4 இன்ச் தள்ளி குத்தி எடுத்துட்டு அதே மாதிரி அந்த லீஃப்க்கு கிராஸ் கிராஸாக லைன் போட்டு இதே மாதிரி நம்ம லைன் போடுறோம். லைன் போட்டு குத்தி ஃபுல் லீஃபுமே ஃபில் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஒவ்வொரு தையலுமே வந்து நம்ம 1/4 இன்ச் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கிராஸ் குத்து வரலன்னா நீங்கள் லைன் போட்டுடுங்க. 1/4 இன்ச் அந்ததுலேருந்து லைன் போட்டுடுங்க. லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து தையல் ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டு முடியுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிராஸ் லைன் போடும்போது உங்களுக்கு அடுத்த சைடு கிராஸ் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லீஃப் எப்படி தேவையோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே டிசைன் போடுறதுக்கு முன்னாடி டிசைனை வந்து வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக வரும். அதேமாதிரி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் லீஃபுமே கிராஸ் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து ஆப்போசிட் சைடு போடுறேன். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்ததும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த லைன் போட்டு முடிக்கிறேன் கிராஸ் கிராஸாக. உங்களுக்கு எந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சுமே போடும்போது ஃபஸ்ட்டு வரலையே அப்படி நமக்கு அந்த மாதிரி வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எதுவுமே போட போட தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் எப்போவுமே நிறையா டைம் நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள். போட்டு போட்டு பார்க்கும்போது ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் எந்த ஸ்டிச் வேணுன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். அதே மாதிரி எந்த ட்ரெஸ்லையுமே நீங்கள் வந்து தச்ச ட்ரெஸ்லையோ இல்லை தைக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்களே டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் கிராஸ் லைன் போட்டு ஃபுல் லீஃபுமே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுறேன் நான்.
இந்த லைன் குத்தும்போது மட்டும் நீங்கள் கவனமாக எடுங்க, ரெண்டு பக்கமும் க்ராஸ் க்ராஸாக குத்தி எடுக்கணும். இதே மாதிரி ஃபுல் லீஃப்மே நான் இதே மாதிரி க்ராஸ் லைன் போட்டு முடிக்க போகிறேன். ரெண்டு பக்கமுமே நான் கிளாஸ் கிளாஸ் லைன் போட்டு ஒரு லீஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நான் அந்த லீஃபையும் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த லீஃபுக்கும் நம்ம ஃப்ளவருக்கு எப்படி இப்போ அவுட்லைன் போட்டோமோ அதே மாதிரி சுற்றிலும் இதே பேக் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் போடுங்க. பாருங்க இது எப்படி போடுறதுங்க. பாருங்க கீழேருந்து நூலை மேலே எடுத்து ஒரு கால் இன்ச் தள்ளி ஊசியை கீழே குத்திடுங்க. குத்தி எடுத்துட்டு கால் இன்ச் தள்ளி மேலே எடுங்க, அதாவது அந்த லீஃப் லைன்ல எடுங்க. பாருங்க கீழே குத்தி எடுத்ததுக்கு கால் இன்ச் தள்ளி மேலே எடுத்தீங்கன்னா எடுத்துட்டு பேக் சைடு, பேக் சைடு ஃபர்ஸ்ட் தையல் முடிஞ்ச இடத்துல பழையபடி ஊசியை கீழே எடுத்து நூல் வந்திருக்குல்ல அதுக்கு முன்னாடி முன்னாடி கால் இன்ச் தள்ளி ஊசியை மேலே எடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வரும். பாருங்க பின்னாடி பழையபடி ஊசியை கீழே எடுத்து அந்த நூல் வந்ததுக்கு முன்னாடி பழையபடி ஊசி மேலே எடுங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்ச இடத்துல அடுத்த லைன் வந்து அந்த ஃபினிஷ் ஆகும். பாருங்கள் இப்படி ஒவ்வொரு தையிலும் ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு வரும். அது பேர் பேக் ஸ்டிச்சு. இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் குத்தி குத்தி முன்னாடி லைன் போட்டிங்கன்னா பாருங்கள் கார்னர் எப்படி திருப்புறங்கிறதையும் பாருங்கள். இந்த கார்னர் பகுதியில் எப்படி திருப்புறதுங்கிறதையும் பார்த்துடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லைனையும் அவுட்லைனும் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் போடுறதுக்கு பிக்சர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பேப்பரில் ஏஃபார் ஷீட்லேயோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ வரைஞ்சிட்டு கார்பன் பேப்பர் எடுத்து அதை வச்சு நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்து அந்த மாதிரி கூட நீங்கள் லைன் போட்டுக்கலாம். சில பேருக்கு வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி லைன் போட்டு வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் போட்டு முடிக்கிறேன். ரெண்டு லீஃப் போட்டுருக்கு, ரெண்டு லீஃபுமே இதே மாதிரி தான். ஃப்ளவர் எப்படி கிராஸ் லைன் போட்டு முடித்தோமோ அதே மாதிரி லீஃபும் கிராஸ் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். அவுட்லைன் வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து இந்த பூவோட தண்டு பகுதி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க தண்டு பகுதி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கீழேருந்து மேலே ஊசி எடுங்க அந்த தண்டு பகுதியோட கீழ் பகுதியில். இது வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு தண்டு போட போகிறேன். கீழேருந்து மேலே ஊசி எடுத்து எடுத்த இடத்துல பழையபடி ஊசியை கீழே எடுத்து ஒரு காலின் தள்ளி மேலே எடுங்க. எடுத்து ஊசிக்கு அடிப்பகுதியில் நூலை விட்டு ஊசியை இழுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். அடுத்த செயின் வந்து அந்த செயின் முடிஞ்ச இடத்துல நீங்கள் அடுத்த செயினுக்கு உள்ள ஊசி கீழே குத்தி மேலே காலின் தள்ளி மேலே எடுத்தீங்கன்னா அந்த செயின் தொடர்ந்து உங்களுக்கு ஃபார்ம் லைனாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஊசிக்கு கீழ் பகுதியில் வந்து நூல் வரணும். நூலை வந்து ஊசிக்கு கீழ் பகுதியில் விட்டுட்டு ஊசி இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செயின் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா கரெக்டாக வராது. அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் செயின் ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் இப்படி ஒவ்வொரு சின்ன செயின் தான் நான் போடுறேன். இதே மாதிரி தான் போட்டு நான் ஃபுல் காம் பகுதியுமே ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் இந்த தையல் எல்லாத்துக்குமே நூல் வந்து ஒத்தப்பட்டையில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை விட திக்காக லைன் வேணும்னா ரெட்டப்பட்டையில் கூட நீங்கள் நூல் எடுத்துக்கலாம். இல்லை இதையே நான் இதில் ஆறு நூல் இருக்கும், இதை விட தின்னாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சுன்னா அதை ரெண்டாக பிரித்து மூணு நூல் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம்.
நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தண்டு பகுதி ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வளைவு பகுதி வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பக்கத்தில் குத்தி எடுத்தீங்கன்னா தான் வளைவு பகுதி வந்து ஈஸியாக வரும். இந்த ஃப்ளவரோட நடு பகுதியில் ஃபில் பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து எல்லோ கலர் நூல் எடுத்துருக்கேன், ஏன்னா ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டாக கலர் போடணும் அப்படிங்கிறதுனால நான் போட்டு எல்லோ கலர் போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இது ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். கீழேருந்து ஊசி மேலே எடுங்க, எடுத்துட்டு அந்த ஊசியை வந்து மேலே வந்து நூலில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இல்லை நாலு சுற்றி சுற்றி பழையபடி ஊசியை கீழே குத்தி எடுத்தீங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரியே ஃப்ளவர் ஃபுல்லாகவே போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் அந்த உள் பகுதியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். சுற்றிட்டு கீழே இழுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இழுங்க, ஏன்னா அப்படி இழுக்கும் போது நாட் விழுந்துருச்சுன்னு மேலே நூலில் நாட் விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து சுற்றிட்டு கீழே இழுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கீழே இழுங்க. இப்படி பக்கத்து பக்கத்துலேயே ஒவ்வொரு நாட்டும் போடுறேன். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுங்க. இது பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அதேமாதிரி இந்த ஃப்ளவர் கூட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீட்டாக வந்திருக்குங்கிறதையும் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இது நீங்கள் உங்கள் சேரீயில் அங்கங்கே போட்டிங்கன்னு வைங்களா, நீங்களே போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதேமாதிரி பார்டர் லைனில் கூட இந்த ஒவ்வொரு லீஃபையும் போட்டு நீங்கள் பார்டர் மாதிரி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்டோ இல்லை உங்களோட கருத்துக்களையோ மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஃப்ளவர் டிசைனோடு உங்களோட நான் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவோட